தில்லி நிஜாமுதீனில் இம்மாதம் தப்லீக் ஜமாத் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்ட 960 வெளிநாட்டினரை கருப்பு பட்டியலில் சேர்த்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் சுற்றுலா விசாவில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாகவும், விசா விதிமீறல்கள் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அரசு கூறியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட விசாவையும் ரத்து செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த 960 வெளிநாட்டினர் மீது 1946 வெளிநாட்டினர் சட்டம் மற்றும் 2005 தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு தில்லி மாநில காவல்துறையையும் அனைத்து மாநில காவல்துறை தலைவர்களையும் அறிவுறுத்தியுள்ளது. 21 ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தபோது இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தியிருப்பது குறித்தும், போதிய சமூக இடைவெளியை பராமரிக்க தவறியதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதிக செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.